சந்திரயான் 3 மூலியமா நிலவுல ஆய்வை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம அடுத்து சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்கான வேலையை தொடங்கிட்டோம். அந்த வகையில் இஸ்ரோவினுடைய புதிய அறிவிப்பு தான் ஆதித்யா L1 அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட். சூரியனுடைய மையப்பகுதிக்கு நம்மளால் போய் ஆய்வு பண்ண முடியாது, அதனால் சூரியன்கிட்டருந்து தொலைவாக முதல் 3 அடுக்குகளை மட்டும் ஆய்வு பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டதனுடைய விளைவு தான் ஆதித்யா L1 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. இந்த ஆதித்யா L1 ப்ராஜெக்டை நம்ம கையில் எடுத்ததற்கான காரணம் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள்லாம் சூரியனை நோக்கி படையெடுத்து வெற்றி கண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆதித்யா L1 சாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, சூரிய புயலை மட்டும் ஆய்வு பண்ணிட்டு போயிடுவோமா, முதல் 3 அடுக்குகளை ஆய்வு பண்ணக்கூடிய முதல் நாடு அப்படிங்கிற வரலாறு படைப்போமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. நிலாவில் ஆய்வு பண்ணுற மாதிரி ஏன் சூரியனுடைய மையத்தில் போய் ஆய்வு பண்ண முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா அங்கே உள்ளுக்குள்ளே போனால் எரிஞ்சு போயிடுவோம், அதனால் வந்து சூரியனுக்குள்ளே போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா 1.5 கோடி டிகிரி செல்சியஸ் வந்து சூரியனுடைய மையப்பகுதியில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பிளாக் ஹோல் தியரி பார்த்துருக்கோம், சூரியனை பற்றிய ஆய்வு, சூரியன் தோற்றம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்த எபிசோட் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அதற்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பிரசாத் சிக்னேச்சர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிற ப்ராஜெக்ட்டு மொத்தம் 1500 கிலோ எடை கொண்டது. அந்த டோட்டல் ஸ்ட்ரக்சருடைய வெயிட் அப்படிங்கிறது இப்போது 378 கோடி ரூபாய், ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் நம்ம ஏவ போகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி காலை 11:50 அளவில் ராக்கெட் வந்து விண்ணில் ஏவ போகுது, PSLV ராக்கெட் மூலிமா ஏவ போகிறோம். செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகிருக்கு. இஸ்ரோவினுடைய புதிய அறிவிப்பு என்னென்னா ஒத்திகை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. நித்தம் கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட தொடர்ந்து உங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஏற்கனவே நான் ஆதித்யா 1 பற்றிய அந்த சப்ஜெக்டை பற்றி பேசும்போது அதில் 7 பேலோடுகள் அப்படிங்கிறது பொருத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன். அதில் 4 பேலோடுகள் வந்து சூரியனை நேராக பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க, மீதமுள்ள இருக்கக்கூடிய 3 பேலோடுகள் வந்து இந்த லேக்ரான்ச் புள்ளி L1 அதை ஆய்வு பண்ணுறதுக்கான விஷயத்தை வச்சுருக்காங்க. இந்த லேக்ரான்ச் L1 புள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில மையப்பகுதியில் ஹலோ ஆர்பிட் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். நம்மளால் ரொம்ப தொலைவு பக்கத்தில் போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா 1,500,000 கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம ஆய்வை நிகழ்த்த போகிறோம். பூமியிலேருந்து சூரியனுக்கு அருகில் ஒரு மையப்பகுதியில் தான் நம்ம ஆய்வு நடத்த போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த 7 பகுதிகள் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் அது என்னென்ன வேலையை செய்ய போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். VELC அதாவது விசிபிள் எமிஷன் லயன் கொரோனோகிராஃப் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் SUIT சோலார் அல்ட்ராவயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அதை வச்சு ஆய்வு பண்ண போகிறாங்க. ASPEX அதாவது ஆதித்யா சோலார் வைண்ட் பார்ட்டிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட், சூரிய காற்றினுடைய தன்மை ஆய்வு பண்ணுவது அப்படின்னு. முதல்ல காற்றினுடைய தன்மை என்ன, வெப்பத்தினுடைய அளவு எவ்வளவு, அது எவ்வளவு டிகிரி செல்சியஸுக்கு சூரியனுடைய மையத்திலிருந்து வெளியில் வருது, அந்த புயல் உருவாகுது அப்படின்னா அதுக்குண்டான வாய்ப்பு என்ன, அதனால் பூமிக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், இது எல்லாம் தான் இந்த ஆதித்ய L1 ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் PAPA அப்படின்னு ஒரு மிஷின், பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா, சோலெக்ஸ் சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், ஹை எனர்ஜி L1 ஆர்பிட்டரிங் எக்ஸ்ட்ரா ஸ்பெக்ட்ரோமீட்டர், 7வது கடைசியாக மேக்னோமீட்டர். இது எல்லாத்தையும் வச்சுருந்தான் இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள போகிறோம். ஆதித்யா L1 அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்து 3 நாடுகள் வந்து ஏவியிருக்காங்க. அதில் வந்து அமெரிக்காவினுடைய நாசா, ஐரோப்பிய ஒன்றியம், அதற்கு பிறகு ஜெர்மனி வந்து இதில் சாதனை படைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இது எவ்வளவு நாள் வந்து அது நிலாவில் இல்லை சூரியனில் போய் எவ்வளவு நாள் ஆய்வு பண்ணும் அப்படின்னா 120 நாட்கள் ஆய்வு பண்ணுறதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் 4 ரிமோட் சென்சிங் கருவிகள் வந்து புதிதாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது சூரியனுடைய அந்த கரோனா பகுதி அப்படிங்கிற அந்த ஏரியாவில் ஆய்வுகளை நிகழ்த்த போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. நாசா வந்து ஏற்கனவே சோகோ, அதுக்கப்புறம் பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக ஏவியிருக்கு 2021. இந்த ஐரிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விண்கலமும் ஏவப்பட்டிருக்கு. இது எல்லாமே நாசாவினுடைய ப்ராஜெக்ட்ஸ்.
ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது. 2025 வரைக்கும் சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக அமெரிக்கா ஏகப்பட்ட விஷயங்களை கையில் வச்சுருக்காங்க. ஜெர்மன் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய ப்ராஜெக்ட் எல்லாமே சூரியனை நோக்கி செலுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுருக்கு. பட் ரஷ்யா வந்து அடுத்தடுத்த ஆய்வுகள் நிகழ்த்துறதுக்கும் தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. பூமியிலையும் போர் நடத்துகிறாங்க, ரஷ்யா விண்வெளியிலையும் போர் நடத்துகிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆதித்யா எல்1ங்கிறது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரேட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நம்முடைய நோக்கம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி செயல்படுத்துறது, யாருடைய துணை கொண்டாவது நம்ம செயல்படுத்துகிறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க இது இஸ்ரோவினுடைய தயாரிப்பு அப்படிங்கிறத ரொம்ப பெருமையாகவே சொல்லிக்கலாம். இப்போது ராக்கெட் ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க, அதனுடைய அப்டேட் எல்லாரும் வெளியிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளை ஆய்வு பண்ணுவதற்காக அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. அந்த வகையில் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய அணு உலைகள் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. இந்த அணு உலைகளுக்கு சூரியனிலிருந்து வெளியாகக்கூடிய மின்காந்த அலையிலிருந்து ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகள் இந்த ஆதித்யா எல்1 மூலயமா ஆய்வு பண்ண போகிறாங்க. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அணு உலைகள் எல்லாமே வெடிச்சது, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாமே ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அணு உலைகளுடைய செயல்பாடு அப்படிங்கிறதும் அதை குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் பாதிக்கப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சூரியன்லேருந்து வரக்கூடிய காந்த அலைகள்னால் பாதிக்கப்பட்ட அணு உலைகள் வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃப்யூச்சரில். இதை கருத்தில் வச்சு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அணு உலைகளை பாதுகாப்பதற்கும் எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து ஃபால்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் சூரியனுடைய மின்காந்த அலைகளுடைய வீச்சு எப்படி இருக்கும், அது நம்முடைய பூமியை அட்டாக் பண்ண வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி அதை தற்காத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே இஸ்ரோ வந்து இந்த ஆய்வின் மூலமா வெளிக்கொண்டு வருவாங்க. இது நமக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்திற்குமே இது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இன்றைக்கி இவேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரானிக் வேஸ்ட் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. அது ரிலேட்டடான கம்பெனிஸும் அதிகமாகிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம கூடங்குள அணு உலையை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே இந்த அணு உலை உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்தும் அதிலிருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நிறுத்திட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளுக்கு இந்த மாதிரியான ப்ரெஷரை வந்து அவங்க புஷ் பண்ணுறதுனால வளரும் நாடுகளும் வேறு வழி இல்லாமல் கூடங்குள அணு உலைகள் மாதிரியான கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக 8 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிடுச்சு நினைக்கிறேன் கூடங்குள மக்கள் வந்து போராட்டங்களை தொடங்கி 2010-11 அவங்க தொடங்கிய போராட்டம் இன்றைக்கி 2023 வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. மீன்கள்லாம் செத்து மிதக்குது. அப்போது கூடங்குளத்தில் ஒரு பெரிய ஒரு காந்த சூரியனுடைய காந்த அலைகள் வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுறது இந்த மக்கள் தான். அப்போது அது வெடிச்சு சிதறுவதற்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை அப்படின்னாலும் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன்லேருந்து வரக்கூடிய பாதிப்பு அந்த மக்களை பாதிக்குங்கிறத இன்றைக்கே உணர்ந்து தான் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அசம்பாவிதங்களை தவிர்க்கிறதுக்கு. ஆனால் அதிலிருந்து மக்களை தற்காத்துக்கிறதுக்காக தான் இந்த ஆய்வு முடிவுகள் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் அணு உலைகளை ஃபியூச்சரில் தொடர்ந்து பாதுகாக்கக்கூடிய வேலையையும் விஞ்ஞானிகள் செய்ய போகிறாங்க. இது எல்லாமே ஆதித்யா எல்1 மூலியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தேறணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. ஆதித்யா எல்1 வந்து நம்முடைய தயாரிப்பு அப்படிங்கிறதுனால இந்த ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஏவக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நேரடியாக பார்க்குறதுக்கு பொதுமக்கள் அழைப்பு கொடுத்துருக்காங்க. 29ஆம் தேதியிலேருந்து டிக்கெட்டுக்கான அந்த முன்பதிவு அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. இலவசம் அப்படின்னாலுமே அதை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் ஆர்வப்படுவாங்க. ஸோ அந்த 2ஆம் தேதி நிகழ்வை காண்பதற்காக வந்து வெப்சைட்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதில் நீங்கள் போய் புக் பண்ணிக்கலாம். நேரடியாக போய் பார்த்துட்டு வரவங்க உங்களுடைய அனுபவங்களை, இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவங்களையும், ஸ்ரீஹரிகோட்டாவில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வேறு சயின்ஸ் ரிலேட்டடான நம்மளை ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம், இதே மாதிரி வேறு என்னென்ன டாப்பிக்கில் பேசலாம் அப்படிங்கிறதையும் எனக்கு அறிவுறுத்துங்க. அதை படித்து பார்த்து தெளிந்து நான் உணர்ந்தவற்றை உங்களோடு நானும் பகிர்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.